இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் வாங்க, இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் திருவிருந்தை நான் எப்படி எடுத்து நான் சுகமானேன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசினேன். அதில் ஒரு சின்ன திருத்தம் வந்து, முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெற்று அதை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி எடுக்கும்பொழுது நிச்சயமாக சுகமாகுது. நான் சுகமானேன். நான் செய்யாததை வாழ்க்கை நடக்காத நான் சொல்கிறதில்ல. எனக்கு தெரியாததை நான் அதையும் சொல்கிறதில்ல. சரியா? அதனால் ஒன்று நம்ம செய்வோம், வயசானவங்களெல்லாம் இருக்காங்க, அவங்க போய் முழுகி ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா? இல்லை. அதே போல் சில சகோதரிகள் சகோதரிகள் அதுக்கு வசதி இல்லை. அதனால் வேதத்தில் ஒரே ஞானஸ்நானத்தை தான் குறிப்பிட்டுள்ளது. அதனால் பரவாயில்ல, இப்போ இருக்கிற ஜெனரேஷன், அதாவது வாலிப பிள்ளைகள் பையன்கள், குடும்பத்தின் தலைவிகள் தலைவர்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருவிருந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எடுத்துக்கோங்க. சரியா? அதை எடுத்துட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம எதையும் செய்து முறையாக சரியாக முறையாக செய்தால் அதை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம். சரியா? சமயம் இல்லைன்னா விட்டுருவோம். ஒன்றே ஒன்று செய்யுங்க. இந்த வயதானவர்கள் வேதனையோடு இருக்காங்க, வியாதியோடு இருக்காங்க. ஒன்று, அவங்களுக்கு நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யுங்க, திருவிருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவங்களுக்கு திருவிருந்துக்கு பாத உங்கள் ஐயரையோ இல்லைன்னா பாஸ்டர்களையோ கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு முறை அப்படி நீங்கள் திருவிருந்து கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாகவே சுகம் ஆவாங்க. அவங்களுக்கு அந்த சொல்வாங்க, குருவானர் சொல்வாங்க, நீங்களும் சொல்லுங்கள், இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குற மருந்து மாத்திரை விட இந்த இயேசுவின் ரத்தம் உங்களை சுகமாக்கும், நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் சொல்லி, அவங்களுக்கும் தெரியும், பெரியவர்களுக்கா தெரியாது, அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவங்க கடைசி நேரத்தில் கூட பாருங்க, ஜீவன் போகிற தருணம் டாக்டர் சொல்லிடுவாங்க, அவ்வளோ தான் போயிடும். உடனே ஐயர்மார்களுக்கோ இல்லைன்னா பாஸ்டர்களுக்கோ சொல்லி விட்டுருவோம். அவங்க வந்து இந்த கடைசி நேரத்தில் அந்த உயிருக்கும் கொஞ்சம் நினைவு இருக்கு, அம்மா ஐயா என்ன தெரியுதா? தெரியுது, நீங்கள் ஐயர், நீங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்க வந்திருக்கிறோம்மா அப்படின்னா, ஐயோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த நினைவு இருக்கும்போதே அந்த திருவிருந்து கொடுத்துட்டாங்கன்னா அது பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகும் அவங்களுக்கு, இல்லையா? அது நிறைய பேர் செய்கிறாங்க. சரியா? அதனால் அந்த திருவிருந்தை அவங்களுக்கு கொடுங்க. வயதானவர்களுக்கு தயவு செய்து கேட்குறேன், அவங்கள நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி முதல் நாளே சொல்லி நாளைக்கு உங்களுக்கு திருவிருந்து, நீங்கள் சுகமாவீங்க, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், பாவங்களை மன்னிக்குது, வியாதிகளை மாற்றும், சமாதானத்தை கொடுக்கும், நிதி ஜீவனை கொடுக்கும். அதனால் தயாராக இருங்கன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கலனால இந்த திருவிருந்துக்கு மாத்திரம் தயவு செய்து நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க வீட்டில் வந்து கொடுக்குற மாதிரி கூட்டிகிட்டு போக முடிஞ்சுன்னா வண்டியிலையோ கார்லேயோ ஆட்டோலையோ கூட்டிகிட்டு போய் அவங்கள கொடுங்க. கொடுக்க திருவிருந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இல்லைன்னா வர சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர்களை வர சொல்லுங்கள், குருமார்களை வர சொல்லுங்கள். மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? தயவு செய்து இதை நீங்கள், அதை நான் கடந்த வாரத்தில் நான் சொல்லியிருக்கணும், சொல்லலை, மன்னிச்சுக்குங்க. இப்போ அதை நீங்கள் செய்யுங்க. நீங்களும் கூட இந்த திருவிருந்த பக்தியோடும் பயத்தோடும் விசுவாசத்தோடு எடுத்து நிச்சயமாக எனக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த எஸ்தர் செல்வராணி அழுகிப்போன குடல், ஓட்ட விழுந்த குடல், இன்றைக்கும் டாக்டர் இருக்காங்க, டாக்டர் ஜாகிர்னா ஊட்டியே பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கிறார் அவர், எவ்வளோ நல்லா இருக்கா தெரியுமா? இன்னும் அதே பர்சனாலிட்டி, அதே போல் இருக்கார். அவர் இருக்கார், நான் அவரை பார்த்து கொஞ்ச நாள் பயந்துட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் அவரை பார்த்தா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருந்தேன். ஏதோ ஆஸ்பத்திரிக்கு தெரிஞ்சவங்களை போய் பார்க்க போனால் அவர் இருந்தார்னா ஒளிஞ்சிருவேன், ஏன்னா அடிச்சிருவாரோன்னு பயம். இன்றைக்கி இருக்கிறார், நான் இருக்கிறேன். அதனால் என்ன சுகமாக்குன கத்துருங்க, உங்களை சுகமாக்குவார். தயவு செய்து இந்த திருவிருந்தில் நம்பிக்கை வைத்து அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் எடுத்துக்குங்க, எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீங்க. கண்களை முடிஞ்சாமணும் நிகழ்ச்சிக்கு கடந்து போவோம்.
காத்துட்ருக்குறீங்க, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. என்னோட ஆண்டவர் என் மூலமாக உங்களோட பேசணும். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் உயிருள்ள தேவன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக நாங்கள் ஜெயில்கள் குவார்ட்டர்ஸ்லேருந்து இப்போ வந்துட்டோம். குல் முகமது ரோடு அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் ஹாஸ்பிட்டல், ஸ்டேட் ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்து பிரசவ, அதுக்கு மேலே நாங்கள் குடி வந்துட்டோம். அப்போ அங்கே இருக்கும்போது அங்கேயும் கூட்டம், அது நிரந்தரமாக கூட்டம் நடத்த ஆரம்பித்தேன். அப்போது நிறைய பேர் வருவாங்க. அங்கே ஒரு ஆள் உட்காந்துக்குவாங்க, குவார்ட்டர்ஸில் உட்காந்துக்குவாங்க. அங்கே ஒரு சகோதரி உட்காந்து இங்கே இருக்குது இந்த அட்ரஸை சொல்லி சொல்லி விடுவாங்க. இப்போ இங்கே முடிஞ்சு இப்போ அங்கே போங்க, அங்கே மாற்றிட்டாங்கன்னு நாள் முழுவதும் அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. ரெண்டு மூணு பேர் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க, இங்கே அனுப்பி விடுவாங்க. அப்படி கொஞ்ச நாள் நடந்தது. அந்த சமயத்தில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது இங்கே, தெரியுமில்ல உங்களுக்கு, கால்நடை மருத்துவமனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு நாலஞ்சு குடும்பம் படுகை இனத்தை சேர்ந்தவங்க, பெரிய கோடீஸ்வரர், ரொம்ப வசதி உள்ள தோட்டம், துறவு, காரு, பங்களா எல்லாம், சொந்த வீடு எல்லாம், வசதியாக இருக்கிறவர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள். அவங்க வீட்டில் ஒரு சகோதரி விமலான்னு சொல்லிட்டு, அந்த சகோதரிக்கு ஒரே ஒரு ஒரு பெண் பிள்ளை. அது இங்கே இருக்கிற பெத்லஹேம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது, நாசரேத், அது அந்த பெத்லஹேம் பக்கத்தில் நாசரேத். இந்த நாசரேத் அப்படிங்கிற ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் மீடியம், ரொம்ப காஸ்ட்லி. அது சிஸ்டருங்க நடத்திட்டுருக்குறாங்க கிறிஸ்தவ ஸ்கூலு. பக்கத்தில் இருக்க பெத்லஹேம் அது தமிழ் மீடியம், அந்த இது ரொம்ப காஸ்ட்லி. அதில் நாசரேத்தில் படிக்க வச்சிட்ருக்குறாங்க, பத்தாம் வகுப்பு படிக்குது, 10th standard. அது பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு சைனஸ் ஒழுகிட்டே இருக்குமா, ஒழுகிட்டே இருக்கும், தும்மிகிட்டே இருக்கும். ரொம்ப வார்மாக வச்சுருப்பாங்க, ரொம்ப ஸ்வெட்ரு, ஸ்கார்ஃபு, உள்ள ஒரு ஸ்வெட்ரு, சாக்ஸு எல்லாம் போட்டு ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தாலும், அதே போல் குளிக்க அதிகமாக குளிக்க வைக்க மாட்டாங்களாம், உடம்பு அப்படியே கழுவி விட்டுருவாங்களாம், தலைக்கெல்லாம் ஊற்றுறதில்லை, கஷ்டம். எப்போ பார்த்தாலும் ஸ்கார்ஃபு கட்டிகிட்டே இருக்குமா, அந்த ஸ்கார்ஃபை வீட்லேயும் கழட்டுறதில்லை, நைட்லேயும் அந்த ஸ்கார்ஃபு தான். அதே போல் காலையிலேருந்து ஏதோ ரெடி ஆகும்போது மறுபடியும் அந்த ஸ்கார்ஃபை கட்டிட்டு மறுபடியும் வேற ஒரு ஸ்கார்ஃப் கட்டிக்கிறது. அப்படி இருந்த பிள்ளை, அவங்க எங்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்க வருவாங்க. அவங்க வீட்டில் நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். அவங்க அக்கா தங்கச்சி ஒரு நாலு பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, வந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. நாலு பேர்த்துடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன், நீங்கள் கவனிங்க, இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் போய் கேட்கலாம். நிரந்தரமான வீடுகள் அவர்களுக்கு, சரியா? அப்போது நாங்கள் அன்றைக்கி ரெடியாக இருக்கோம் வெளியில் கிளம்புறதுக்கு. நான் என் கூட இருக்க ரெண்டு வயதான ஐயாவும் அம்மாவும், க்ரூஸ் அப்படி க்ரூஸ் அம்பேல் ஒருத்தர், தனம் அப்படிங்கிற ஒரு அம்மா, ரெண்டு பேரும் எப்போவுமே இருப்பாங்க, மற்றவங்களும் நிறைய வருவாங்க. அப்போது அவங்க ரெடி ஆகும்போது இந்த சகோதரி வர்றாங்க, வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கிளம்பிட்டீங்க, பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போயிருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க வாங்க, நாங்கள் என்ன அர்ஜென்ட்டாக இருந்தாலும் வர்றவங்கள நாங்கள் நான் அனுப்ப மாட்டேன். தேடி வர்றவங்களே யார், என்ன தேடி வர்றது, ஆண்டவரை தேடி வர்றவங்களே சும்மா அனுப்பலாமா? உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரை தேடி வந்த யாராவது, குற்றநோய்க்கு வந்தால், குருடன் வந்தால், முடவன் வந்தால், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, கூனி, எல்லாருமே வந்தவங்களாம், யாரும் அவரை தேடி வந்தவங்க வெறுமனே போனது கிடையாதுங்க. இன்றைக்கு மனிதர்களை தேடி, அதிகாரிகளை தேடி, பெரியவங்களை தேடி போகிறவங்க எத்தனை பேர் ஏமாந்து போகிறோம். நம்மளும் இப்படி வாழ்க்கை அனுபவம் அது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி யார் வந்தாலும் வெறுமனே போகவே மாட்டாங்க. இது சத்தியம், 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 சரியா? அதேபோல் இன்றைக்கும் அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவரை தேடி வந்தால் யார் வெறுமனே போகவே மாட்டாங்கங்கிறதும் கூட சத்தியம்தான், சரியா? அதனால் அதை நம்ம தடுக்கக்கூடாது. அப்படி வந்துட்டாங்க, வந்த உடனே சரி முழங்கால் படி எல்லாம் போட்டோம், போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு அந்த பிள்ளையை குறித்து ரொம்ப பார, அழகான பிள்ளை, படுகிற எப்போவுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க, அழகான பிள்ளை, சின்ன பிள்ளை, 14 வயசு இருக்கும், வாலிப பிள்ளை, இப்படியே இருக்குதே, ஸ்கார்ஃபு ஸ்வெட்டரெல்லாம் போட்டுட்டு, அது ரொம்ப கஷ்டம். பெரியவங்க கூட ஸ்கார்ஃப் கட்டமா, நானெல்லாம் ஸ்கார்ஃப் கட்ட மாட்டேன், ஸ்வெட்டர் அதிகமாக போட மாட்டேன்,
வீர இப்படியெல்லாம். ஆனால் சின்ன பிள்ளைங்க இதை விட ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற வயசில் அப்படி இருந்தால் ஸ்கார்ஃப் அழகான ஹேர் ஸ்டைலெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பாவமாக இருக்கும். சரி, ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் அத்தா சொல்லி அழுதாங்க, பாவம் ஏ பொண்ணு இப்படி இப்படி இருக்குதுக்கா, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு. சரி, நம்ம முழங்கால் பிடி போடுவோம், ஆண்டவராக ஆகாத காரி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவரை துதித்தோம். அவரை துதித்து வாழ்த்தி போற்றி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொன்னதுக்கப்புறம் அப்படியே நான் ஜெபத்தில் இருக்கிறேன், ஒரு தரிசனம், அப்படியே ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் அப்படியே இறங்குது. அலலூயா அலரி பாபா, அப்படியே வல்லமே அவருடைய வஸ்திர தொங்கல் இறங்கிட்டு இருக்குது. இந்த அறை முழுவதும் வஸ்திர தொங்கல் இறங்கிட்டு இருக்குது. ஒரு சால்வை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சால்வையில் தொங்கும், இதில் இல்லை, அந்த தொங்கல் இறங்கிட்டுருக்கு. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, ரொம்ப காலவை என்ன நேசிக்கிறார், ஒரு இந்து குடும்பம், படுக குடும்பம், இந்து பாரம்பரியமாக இந்து குடும்பம், தெரியாமல் தான் வருவாங்க அவங்க. சொல்லு, அவங்க என்ன நம்பிட்டுருக்கிறா, இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு அவளை என்னுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொள்ளுங்க, பிடித்து கொள்ள சொல்லு, ஒரு அற்புதத்தை செய்வேன், நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் அவளுடைய வாழ்க்கையில். எல்லாரும் நாங்கள் அப்படி முழங்கால் பிடி போட்டிருக்கோங்க, அப்படி ஸ்டடி ஆகி நாங்களும் பிடிக்கிறோம், எங்க கூட இருக்கிற அந்த அம்மா எல்லாம் பிடிக்கிறோம், அப்படி பிடிக்கிறோம், அவங்களும் பிடிச்சிட்டு எல்லாம் ஒரே கூச்சல் சத்தம், ஏசப்பா கையில் இருக்குது வஸ்திர தொங்கல், சோத்திர சோத்திர சோத்திரன்னு சொல்லி செபிச்சு முடிக்கிறோம். முடித்த உடனே எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வேர்வை வேர்த்துருச்சு. சரி, அவங்க ரொம்ப சந்தோஷமாக போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த நாள் வந்தாங்க, நாங்களும் ஊழியத்துக்கு போயிட்டோம். அடுத்த நாள் வர்றாங்க, வரும்போது எங்கிட்ட முக்கியமான ஒரு காரியம், எங்கள் வீட்டுக்கு பக்கம்தான் அது, அவங்க எங்கள் வீட்டு வழியில் தான் அவங்க மார்க்கெட் போகணும், டவுனுக்கு போகணும், மேடேறி வந்து போகணும். அது இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், வெட்டரி ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த குல்மோத் ரோட் அங்கே வந்து இப்படி போகணும். அப்போ வந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன விஷயம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, நேற்று நம்ம இங்கே எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணோம், 10 மணிக்கு, என் பொண்ணு அந்த ஸ்கூலில் உட்கார்ந்துருந்துருக்கா, அப்போது திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஒரு வேர்வை வந்துச்சான், வேர்வை வந்த உடனே எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்குது, முடியல நெளிஞ்சிருக்குது, அப்புறம் மற்றவங்க கவனிப்பாங்களேன்னு சொல்லி, பெரிய இங்கிலீஷ் மீடியம், பெரிய காஸ்ட்லி ஸ்கூல் அது, அப்புறம் மெதுவாக ஸ்கார்ஃபை கழட்டிச்சான், இப்படி ஸ்கார்ஃபை கழட்டி வச்சிருச்சான் அது பேகில், ரெண்டாவது மெதுவாக அந்த ஸ்வெட்டரும் கூட கொஞ்சம் பட்டனெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விட்டுருச்சான். அன்றைக்கு முழுவதும் கட்டலை, அன்றைக்கு முழுவதும் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்ததான் அதடி நான். சரி, சாயங்காலம் வரைக்கும் மத்தியானம் சாயங்காலம், அப்புறம் சாயங்காலம் வந்துச்சான் ஸ்கார்ஃபெல்லாம் வந்துச்சான். இந்த சகோதரி கேட்டாங்களே, என்னம்மா ஸ்கார்ஃப் எங்கே மறந்து வச்சிட்டியா, கழட்டிட்டியா? இல்லைம்மா, காலையில் 10 மணிக்கு ஸ்கூல் தொடங்கின உடனே அது திடீர்னு அப்படியே என் பேரில் இன்னொரு பயங்கர வேர்வை வந்துச்சு, என்னால் ரொம்ப காதெல்லாம் அச்சுவன் ஆகுது, ரொம்ப தலையெல்லாம் வேர்க்குமா, உடனே கழட்டிட்டேன், கழட்டி அப்படியே என்னுடைய பேக்கில் வச்சுட்டேன், அப்புறம் விளையாடும்போது கூட ஸ்வெட்டரெல்லாம் கூட எனக்கு போட்டது கஷ்டமாக இருந்தது, 2-3 போட்டிருக்கு, அதெல்லாம் கழட்டிட்டேன், இது வரைக்கும் எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அலலியா அலலியா அலலியா, சத்தமாக நன்றி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகமாயிடுச்சு, சுகமான உடனே அன்னையிலிருந்து அது கல்யாணமும் ஆச்சு, ஸ்கார்ஃபு கட்டவே கிடையாது, அந்த ஸ்கார்ஃப் கட்டவே கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில் எங்கே மூணு பேருக்கும் அன்னைக்கு அற்புதங்கள், அந்த வாரத்தில் அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்க, இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அதனால் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா சார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சரியா, அதனால் இது அதிகமாக நான் சொல்ல போகிறதில்ல. 43வது வசனம், லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, 34வது வசனம், அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே அவருடைய பெரும்பாடு
நின்று போயிற்று. இல்லை இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியல, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாததே கிடையாது. ஆண்களும் இதில் நிறையா சகோதரர்கள், அதாவது ஊழியக்காரர்கள் பேசுவாங்க. அந்த ஊழியக்காரர்கள் பேசுகிறத விட பெண்களாகிய நாங்கள் இந்த மாதிரி வியாதியை பற்றி, இதை பற்றி, இந்த பிரசவத்தை பற்றி, நாங்கள் தான் இதை நாங்கள் அனுபவிக்கிறோம், எங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டம் இதில்னு சொல்லிட்டு. அதனால் சாப்பிட்டு அந்த ருசியை தெரிஞ்சால் தான் அதை சரியானபடி சொல்ல முடியும் இல்லையா. அந்த அந்த டேஸ்ட் என்னன்னா தெரியும், அது அது சக்கரை, அது இனிப்பாக இருக்கும், இது கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அது சொல்கிறது வேறு, அது இனிப்பாக இருக்கும், இது கசப்பாக இருக்குது, அது புளிப்பாக இருக்குது, அது துவர். ஆனால் அதையே நம்ம உபயோகிக்கும் போது தான் அப்படி பூரணத்தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி நாங்கள் தான் அதிகமாக பேசுவோம், எங்களுக்கு தெரியும் அப்படி வேதனை என்ன, நாங்கள் படுற கஷ்டம், வெளியில் போக முடியாது, நான் ஒன்றும் பண்ண முடியாது எங்களால். அப்படிப்பட்ட இந்த வேதனை இது வந்து என்னன்னு தெரியலது, ஏவாள் செய்த அந்த காரியத்துடைய ஒரு தாக்கம், அது அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இந்த பெண்களுக்கு. அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த அந்த வழிபாடு நிற்கிற வரைக்குமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். நல்ல காரியங்கள், பயணங்கள், மற்ற காரியங்கள் செய்ய முடியாதுங்க, அவ்வளோ பாட். சரி, இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மூணு நாள் அஞ்சு நாள், அதுக்கு மேலே இல்லை. ஆனால் அந்த மூணு நாள் அஞ்சு நாளைக்குள்ளே எங்களுக்கு நார்மலாக இருக்க முடியாது, பல காரியங்களை சந்தோஷமாக செய்ய முடியாது. ஒரு விசேஷம், நீங்கள் ஏன் இந்த புடவை கட்டுறீங்க, வேறு கட்டுங்கன்னு சொன்னால் கட்ட முடியாது, நல்ல புடவைகளை கட்ட முடியாது, பட்டு புடவைகளை கட்டினா மறுபடியும் மடித்து வைக்கணுமே, அப்படி பல காரியங்கள், பல காரியங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க இந்த ஐந்து நாட்களுக்கு. இருக்கும்போது 12 வருஷமாக, அதாவது எத்தனை நாட்கள், 365 நாட்கள் இல்லை, 12 வருஷமாக கணக்கு போடுங்க, எப்படி இருந்திருப்பா அந்த பெண்மணி, எப்படி இருந்திருக்க உடைய நிலைமை, இது யாருக்கு தெரியும், சகோதரர்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியும். எங்களிலும் சிலர் வந்து எங்கிட்ட ஜாம் பண்ணுறாங்க, ஒரு அம்மாவும் ஜாம் பண்ணாங்க, என்னால் இதை தாங்க முடியல, நான் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எனக்குமா ரொம்ப நாள் நான் ஜாம் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கு உங்களை பற்றி முதல்ல வந்து ரொம்ப பேசுவேன், கேவலமாக பேசுவேன், சினிமா ட்ராமா போய் ஏன்னா கிறிஸ்தவா பண்ணால் இது அப்படின்ட்டு உங்களை இப்போ ரொம்ப கேவலமாக பேசுவேன், அப்புறம் நீங்கள் ஜபத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கேவலமாக பேசுனேன், இது போய் நேற்று வரைக்கும் சினிமா பார்த்துட்டு இப்படி இருந்து அந்த பொம்பளைகளோடு சேர்த்துட்டு சுற்றிட்டு இப்படி இருந்த பொண்ணு இப்படி வந்து ஜபம் பண்ணுதா, அடைச்சிப்போ அப்படிம்பேன். இங்கே வந்தவங்க சொல்லுவாங்களே, ஒரே ஒரு முறை வந்து பார், ஒரு சமாரிய ஸ்திரீயை பார், ஒரே முறை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வராதன்னு கஷ்டப்பட்டு அப்படியே நான் கூட்டு வந்த வெறுப்பாக வந்தேன். ஆலயத்தில் அழகாக பாடுதுன்னு அங்கே நின்று பாடினா, ஒரு தடவை ஐயர்கிட்ட வெளியில் வந்து, வெவஸ்தை இல்லாத ஐயர் நீங்கள், இதை போய் பாட வைக்கிறீங்களே, இதெல்லாம் நிற்கிறதுக்கு பலிபடத்தில் முன்னால் நிற்கிறதுக்கு லாயக்கா, பாட்டு வேற பாட சொல்கிறீங்க, நகைகள்லாம் போட்டு சும்மா அலங்காரம் பண்ணிட்டு நிற்க, அப்படியெல்லாம் பேசினேன் நான் உங்களை, அப்படியெல்லாம் செய்தேன். ஆனால் இன்றைக்கு வந்து பொருத்தனோட வந்தேன், முதல் வாரம் வந்துட்டு போயிட்டேன், சாட்சிகளை கேட்டேன், உடைய செய்திகளை கேட்டேன், எத்தனை வருஷத்துக்கு முன்ன, 30 வருஷத்துக்கு முன்பு, ஆரம்பத்திலேயே நான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார், ஆரம்பத்திலே எனக்கு வரங்களை கொடுத்தார், அடுத்த வாரத்தில் துக்கவெள்ளி, அதுக்கு அடுத்த வாரத்தில் ஈஸ்டருக்கு, அதை பற்றி பேசுவேன். அப்புறம் நான் ரெண்டாவது போய் நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பான மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, யாரை இப்படி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு, என்னை மன்னிச்சிருங்க, அந்த சகோதரியை பற்றி பேசினது மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, இவ்வளவு நீங்கள் இந்த மகளை ஆசீர்வச்சு இப்படி எடுத்து உபயோகப்படுத்துகிறீங்களே, மன்னின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்தனையோடு வந்தேன். இந்த சகோதரி இத்தனை காரியங்கள், இத்தனை பேருக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லி இப்படி சுகமாகறாங்க, நல்லாகிறாங்க, மனம் மாறுறாங்க, என்னுடைய இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பெரும்பாடை இப்படி நிறுத்தி ஜபத்தில் நின்று போச்சுன்னா, அந்த டாக்டர் கொடுக்குற எத்தனையோ கொடுத்தனே காணிக்க, ஃபீஸு, அதை காணிக்கையாக செலுத்துவேன், ஒரு பெரிய தொகையை கொண்டு செலுத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வியாதியை
வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டவண்ணே சுகமா. இன்றைக்கும் நான் ஜெபிக்கும் பொழுது சில வேளைகள் எப்பொழுதும் இல்லை, சில வேளைகள் அந்த வஸ்திரத்தின் தொங்கல் விழுகும். வரும் ஆண்டவரே, அல்லறுவாங்க எல்லாரும். நான் சொல்லுவேன், பிடிச்சிக்குங்க பிடிச்சிக்குங்க பிடிச்சிக்குங்க, அல்லறி அடித்து உட்கார்ந்துனேன். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். தரிசனங்களை கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது தரிசனம், திறந்து பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கும் போது தரிசனம், எப்போ ஜெபிக்கிற நேரத்தில் இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் அந்த பிள்ளை ரொம்ப நல்லா இருக்குது. கல்யாணமாகி பிள்ளை குட்டிகள்லாம் பெற்று நல்லா இருக்கு. பெரும்பாடு அப்படிங்கிறது அது சுகமாகாத ஒரு வியாதி, யாராலும் சுகமாக்க முடியல. வேதத்தில் வாசிக்கிறோம், தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து கொஞ்சம் கூட சுகம் இல்லாதபடி எப்படி படுத்துட்டுப்பாங்க? தொடமாட்டாங்க. பொதுவாக இந்து மக்கள் பார்த்திங்கன்னா சேர்த்த மாட்டாங்க, தனியாக உட்கார வச்சுருவாங்க. அவங்களுக்கு தனியாக தட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு தட்டு கிளாஸு, அதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் போய் அங்கேயே ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு அது கொஞ்சம் இது எல்லாம் தெளித்து அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாங்க, தொடமாட்டாங்க. அப்படிப்பட்ட தீண்டத்தகாத ஒரு வியாதின்னு சொல்கிறதா, சாதாரணமான நாட்டில் இருந்தால் அது வியாதியில் இயற்கை, ஆனால் இயற்கைக்கு மீறி அப்பாற்பட்டு 7 நாள் 15 நாள் வருஷக்கணக்காச்சுன்னா அது வியாதி, அது வியாதி. அந்த வியாதியை கூட ஆண்டவராகிய கர்த்தர் சுகமாக்க வல்லவர். உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார் இல்லையா? நீங்கள் அப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கீங்களா? இல்லைன்னா சிலர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதே கிடையாது. இதே போல தான் அதுவும் ஒரு வியாதி, பாவமாக இருக்கும், கல்யாணம் பண்ண முடியாது. அப்போது வந்து பார்ப்பாங்க, ஐயோ பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆ பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. அப்போ யாரோ சொல்லுவாங்க, அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணலன்னு, ஐயோ வேண்டான்னு. சந்ததிகள் எங்களுக்கு வேணும். பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் பெண்களுக்கு. இல்லை ஒருவேளை எவாளுடைய பாவத்தினால் வந்த இந்த தண்டனையோ, ஆனாலும் கூட அதே ஒரு கர்ப்பத்தில் எங்களுடைய நிந்தைகளை, எங்களுடைய பாடுகளை, எங்களுடைய வேதனை அவமானத்தை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி வயிற்றில் பிறந்தார். அலையா அலையா அப்படின்னு நீங்கள் வரிசையை எடுத்து பார்த்தீங்கன்னா, பத்சேபாள் எடுக்கலாம், ரூத் எடுக்கலாம், மகதலேனா மரியாள் எடுக்கலாம், சமாரிய ஸ்திரீயை எடுத்துக்கலாம், ராகாபை எடுத்துக்கலாம், ஆகாரை எடுத்துக்கலாம், எத்தனை பெண்கள் எடுக்கலாம் பாருங்கள். இவங்களெல்லாம் சிறப்பானவர்கள், சிறப்பானவர்கள். ஏன் தெரியுமா? எங்களுடைய நிந்தைகளை, எங்களுடைய நாங்கள் செய்த பாவத்தினால் வந்த சாபத்தையும் பொல்லாத காரியங்களையும் மாற்றுவதற்காக அந்த அன்பான இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்து பிறந்தார். எங்களுடைய வேதனைகளை மாற்ற பிறந்தார், எங்களுடைய அவமானத்தை மாற்ற பிறந்தார், எங்களுடைய சாபத்தை. அந்த நாட்கள் நான் சொல்லுவேன், யூதர்களில் இந்த பெண்களை மாத்திரம் பாத்திரங்களை வழியில் போகும்போது அவங்க சாபம்னு சொல்லுவாங்களா? ஐயோ பெண்களுக்கு சரித்திரத்தில் பேர் இல்லை, எங்களுக்கு தகப்ப பேர் தான் வரும், இந்த தாய்மார்கள் பேர் வர்றதில்லை. அப்படிப்பட்ட பெண்களாகிய எங்களை சிறப்பானவர்களாக ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கெல்லாம் தெரியும் எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஏழை பொண்ணை தெரிந்து கொண்டு கர்ப்பத்தில் பிறந்தாருங்க, பிறந்தார். அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் எங்களை ஆண்டவர் கனம் பண்ணுறார். நாங்கள் மாத்திரம் வெளியில் வந்துட்டோம்னா எங்களை கனம் பண்ணுறார். ஊழியத்தை ஏன்னு சொன்னால், எங்கள்கிட்ட தான் சொன்னால், சுவிசேஷம் சொல்லப்பட்டதே மகதலேனா மரியாள் கிட்ட தான் ஏன்னு சொன்னால், பெண்களை ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. எப்படிப்பட்ட பெண்களை? பிரியமான ஆண்டவருக்கு பிரியமான மக்களை தெரிந்து கொண்டார். பிரியமான பெண்கள், நாங்கள் எல்லாவற்றையும் தைரியமாக செய்கிறவங்க. ஒருவேளை நாங்கள் அழுமூஞ்சியாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய உள்ளம் தைரியமான ஒரு உள்ளம். எதையும் நாங்கள் ஈஸியாக, நீங்கள் ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வீடாக கட்டியிருப்பாங்க, வாசலை கட்டியிருப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பாங்க, காரு பங்களா வாங்கியிருப்பாங்க. இது எப்படின்னு சொன்னால், அந்த குடும்ப தலைவியுடைய அந்த பக்தியும் அந்த ஆண்டவர் பேரில் இருக்கிற அன்பு தான் சிறப்பான குடும்பமாக. ஆண்கள் வந்து சம்பாரித்து கொடுத்துருவாங்க இந்தாமா அப்படிம்பாங்க, அதை வாங்கி எடுத்து பல காரியங்கள் செய்கிறது இந்த பெண்கள் தான், சிறப்பானவர்கள் பெண்கள். அதே போல் மோசமானவர்கள் பெண்கள் தான், ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணு. வேதத்தில் சில நல்ல ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுறா, ஆனால் பொல்லாத ஸ்திரீ கட்டின வீட்டை இடித்து போடுவா. ரெண்டையும் பெண்களுக்குள்ள காரியம். அதனால் எப்படிப்பட்ட பெண்களாக நம்ம இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான பெண்களாக மாறுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். என்ன வியாதி, என்ன சாபம், என்ன பாவமாக இருந்தாலும்
அதை மாற்றி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் ஜெபிப்போம். காணிக்க அனுப்புகிறவங்களுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த கட்டடத்துக்காக நிறையா மக்கள், அறியாத மக்கள், அவர்களுக்கு நான் சொல்லணும். அதனால் தயவு செய்து நீங்கள் அதுக்காக யோசனை பண்ணி அனுப்புங்க. சீக்கிரமாக அதை வாங்கி அதை உங்களுக்கு, அதை வாங்கலை ரெஜிஸ்டர் பண்ணால் தானே அதை நான் அதை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்க முடியும். அதனால் அதை நினைத்து கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்புகிற காணிக்கைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களை நான் வாழ்த்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிஞ்ச மூணு அன்பின் ஆண்டவரே, இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை போல ஆனால் இன்னும் பல விதமான வியாதிகளில் இருக்கிற பெண்கள் பாவாண்டவரே, வியாதிகள் எங்களுக்கு தான் ஜாஸ்தி ஆண்டவரே. எசப்பா ஏன் தெரியல ஆண்டவரே, ஆனாலும் கூட எங்கள் வியாதியில் எங்களுடைய துன்பத்தில் ஆண்டவரே அதிகமாக வேதனைப்படுகிறது பெண்கள் தான், அதிகமாக பாடுபடுகிறதும் இந்த பெண்கள் தான், அதிகமாக உழைக்கிறதும் பெண்கள் தான் ஆண்டவரே. எசப்பா கருத்தாக இருக்கிறதும் பெண்கள் தான், ஊதாரித்தனம் இல்லாதபடிக்கு குடும்பத்தை காக்கிறதும் பெண்கள் தான், தங்களை உடைத்து ஒடுக்கி ஆண்டவரே குடும்பத்துக்கு ஆண்டவரே பல தியாகங்களை செய்கிறது பெண்கள் தான். அந்த பெண்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. பொல்லாத பெண்களை ஆண்டவரே சந்திங்க. அப்படி இல்லாத பெண்கள், அது பெண்கள் அல்ல, அது பேய்கள் ஆண்டவரே. ஏசப்பா குணசாலியான பெண்கள் முத்துக்களை போலன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் இந்த பெண்களை கனமன், குடும்பத்தில் இந்த பெண்களுடைய வார்த்தைக்கு ஆண்கள் கேட்கட்டு, குடிக்காத அங்கே போகாத, இதை செய்யாத இதை செய்யுங்கிறத கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த பெண்களுடைய, நல்ல பெண்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்கள் சிறப்பாக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. மூப்பர்களுக்கு நடுவில் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள் என்று நீதிமன்றங்கள் 31 வாசிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, பெண்களுடைய அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்களை உயர்த்தும் ஆண்டவரே. இதை உணர்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிற பிள்ளை, ஜெபிக்கிற குடும்பங்களாக பெண்கள் தான் ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம் இந்த நாட்களில் சொல்லி, இந்த வருஷத்தில் பெண்களுடைய ஜெபம், பெண்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை, குடும்பமாக ரட்சிக்கப்படுவார்கள் என்று நான் அதை ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன். அதனால் அப்படிப்பட்ட குணசாலியான பெண்களாக மாற்றுங்க. வியாதிகளை மாற்றுங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க. மறுபடியும் வந்திருக்கிற அந்த கொரோனாவை மாற்ற உங்களால் முடியும் ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டம் படிப்பு ஆண்டவரே இல்லாமல் போயிருக்குது ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் பலவிதமான கடன் பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே. ஏசப்பா எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் சுகமாக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே திருவிருந்தெடுத்து பிள்ளைகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பெரியவர்கள், பெற்றோர்கள், மாமனார் மாமியார்கள், வயதானவர்கள், திருவிருந்துக்கு குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஏற்பாடு பண்ணட்டும். ஆண்கள் அல்ல, பெண்கள் போய் குருவானவர் இடத்துல, பாஸ்டர் இடத்துல சொல்லட்டும், எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் பெற்றோருக்கு திருவிருந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க, எல்லா நன்மைகளால் நிரப்போம், ஆசீர்வதிங்க. திரும்ப ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே கண்டு என்னுடைய அன்பை சொல்ல கிருப செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.